அடிப்படையாக கொண்ட நாட்டுப்பற்று கொள்கிறது. அன்பை அடிப்படையாக கொண்ட நாட்டுப்பற்று உயிர் அளிக்கிறது. காந்தி பல தரப்பினரிடமும் தொடர்ந்து உரையாடி கொண்டே இருந்தார். தன் கருத்தை திணிப்பதல்ல, மாறாக மக்கள் புரிந்து அதை உளமாற ஒப்புக்கொள்வதே விடுதலையின் பாதைக்கு வழிவகுக்கும் என அவர் நம்பினார். 1916 சென்னையில் பாதிரியார்கள் மாநாடு ஒன்றின் சிறப்பு அழைப்பாளராக அண்ணல் வந்தபோது அவர் பேசியவையே மேற்கூறிய வரிகள். ஒரு நாடு தன் பிரஜைகள் அனைவரையும் ஒன்றிணைப்பதாக இருக்க வேண்டும். நாட்டுப்பற்று என்ற பெயரில் எவர் ஒருவரையும் ஒதுக்குவதாக அது இருக்கக்கூடாது என்று அண்ணல் குறிப்பிடுகிறார். காந்தியடிகளுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் படிக்க படிக்க பிடிக்க ஆரம்பிக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவருடைய ஒளிவு மறைவற்ற ஒரு வாழ்க்கை. எப்படி அப்படி ஒரு ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு திறந்த புத்தகமாக வச்சுக்கிற முடியும் அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சது. லூயி ஃபிஷர் அவர்கிட்ட வந்து பார்க்குறாரு. அது ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டம். ரெண்டாம் உலகப்போர் ரொம்ப அதிக அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு. உலகம் பூரா இந்தியாவோட நிலைப்பாடு என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆவலோடு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் லூயி ஃபிஷர் காந்தியடிகளை சேவாகிராம் ஆசிரமத்தில் சந்திக்கிறார். அப்போ காந்தியடிகளுக்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டம், அனுமதி கொடுக்க முடியாது. ஆனாலும் அவர் வெளிநாட்டு நிருபர், அவர் பத்திரிகையாளர் அப்படி எழுத்தாளன்றதுனால அவருக்கு அனுமதி கொடுக்குது. அந்த காந்தியடிகள் அவரை சந்திக்கக்கூடிய இடம், அவருக்கு இன்டர்வியூ கொடுத்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, காந்தியடிகள் சேவாகிராம் ஆசிரமத்தில் அவருடைய குளியல் அறை. அந்த குளியல் அறையில் ஒரு டைப்ரைட்டரை போட்டு காந்தியடிகள் இந்த பக்கம் குளிச்சிட்ருக்காரு. இங்கிட்ட அவர் கேள்வி கேட்க, அவர் பதில் சொல்ல. அந்த மாதிரி எப்படி தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கையாக அமைச்சாருன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தா மாத்திரம் இல்லை, தன்னோட சேர்ந்தவங்க எல்லாருமே அப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சார். அதனால் அவருடைய டைரியாக இருக்கலாம், அல்லது உதாரணமாக ஆகா கான் மாளிகையில் அவரை சிறைப்படுத்தியிருக்கிறாங்க 1942 1944 வரைக்கும். அந்த காலகட்டத்தில் கூட சிறையில் என்ன நடந்ததுன்றத வெளிமக்கள் மக்கள் எல்லாம் அறிஞ்சிக்கிறனும் தெரிஞ்சுக்கிறனும் அப்படின்றதுக்காக டாக்டர் சுசிலா நாயர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு, நீ அந்த டைரி மாதிரி நாட்குறிப்பு எழுதணும், ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம எழுதணும். அப்புறம் சிறையிலேருந்து வெளியே வந்ததுக்கு பின்னாடி அந்த சிறை குறிப்புகளை பூராத்தையும் நம்ம பதிவு வெளியிடணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, சிறைக்குள்ளே நம்ம என்ன செஞ்சன்றதை கூட அவங்க தெரிஞ்சுக்கிறோணும் மக்கள். ஏன்னா பொது வேலையில் இருக்கிறவங்க, பொது பணியில் செய்ய இருக்கிறவங்க தனக்குன்னு எந்த ரகசியமும் இல்லாமல், ஒளிவு மறைவே இல்லாமல் வெளிப்படை தன்மையோட வாழணும் அப்படின்றத காந்தியடிகளுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதுதான் எனக்கு காந்தியடிகள்கிட்ட பிடிச்ச முக்கியமான ஒரு பண்பு அப்படின்னு நான் பார்க்கிறேன். இந்திய விடுதலை போராட்டம் என்பது பல பல பகுதிகளை கொண்ட ஒரு பேரேடு. அதில் ஒரு சில பகுதிகள் விடுதலை போராட்டத்தை குறித்து பேசுகின்றன என்றால், சில பகுதிகள் சமூக சீர்திருத்தம், சில பகுதிகள் பெண்களின் சம உரிமை என பலப்பட பேசுகின்றன. ஆணின் தோழி பெண், ஆணை போலவே பெண்ணுக்கும் அதே சிந்தனை திறன் இருக்கிறது. ஆண்களின் நடவடிக்கைகளில் ஆண்களுக்கு முழு உரிமை இருப்பதைப் போலவே பெண்களின் நடவடிக்கையில் பெண்களுக்கு முழு உரிமைகள் இருக்க வேண்டும் என அண்ணல் காந்தியடிகள் எழுதியிருக்கிறார். இந்த வகையிலான பெண் ஆளுமைகளை நாம் விடுதலை போராட்ட காலகட்டத்தில் அதிகம் காண முடிகிறது. அதிலும் குறிப்பாக பிரபாவதி நாராயண் பல வகைகளில் தனியிடம் பெறுகிறார். கணவனுடைய குறிக்கோளை மனைவியும் தன்னுடையதாக ஏற்றுக்கொள்வதை மட்டுமே பார்த்திருந்த இச்சமூகம் மனைவியின் குறிக்கோளை கணவன் தனதாக ஏற்று வாழ்ந்ததையும் கண்டது. பிரபாவதி ஜெயபிரகாஷ் நாராயணனின் இல்லற வாழ்வு அழகானது ஒரு காவியம். காந்தியம் செய்த விந்தைகளில் இதுவும் ஒன்று. பிரபாவதி பீகார் மாநிலத்தில் புகழ்பெற்ற விடுதலை போராட்ட வீரரான பிரஜ்கிஷோர் பிரசாத்தின் 4 குழந்தைகளுள் ஒருவர். சிறு வயதிலேயே சுதந்திரமாக வளர்க்கப்பட்டவர். ஆண் குழந்தைகளைப் போலவே உடை அணிந்து வளர்ந்தவர் எனினும்,
பாரம்பரியத்தின் மேல் பற்றும் உடையவர். இளம் வயதிலேயே தேசிய தலைவர்களின் கூட்டங்களுக்கு சென்று மிக ஆர்வமுடன் அவர்களது உரைகளை கேட்கும் வழக்கம் பிரபாவதிக்கு இருந்தது. பழைய தீங்குகளை ஒழித்து புதிய பாதையில் தேசத்தை அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற உத்வேகம் அந்த இளம் சிறுமியின் மனதில் அன்றே தோன்றிவிட்டது. அதை வழிநடத்தும் வாய்ப்பையும் இயற்கை அவருக்கு அளித்தது. காரணம், அவர் கொள்கை உறுதியும் நாட்டுப்பற்றும் மிக்க ஜெயபிரகாஷ் நாராயணனின் கரம் பிடித்தார். திருமணமாகும் போது ஜேபியின் வயது 18, பிரபாவதிக்கு வயது 14. வரதட்சணை, நகைகள், பல்லக்கு, ஊர்வலம் என எந்த பாரம்பரிய செலவினங்களும் இல்லாத திருமணம் அது. பின் சில வருடங்களில் தன் மேற்படிப்புக்காக ஜெயபிரகாஷ் நாராயண் அமெரிக்கா சென்றுவிட 1928 பிரபாவதி காந்தி ஆசிரமம் வந்தடைந்தார். 1920களில் காந்தியும் கஸ்தூரிபாவும் தம் தந்தை வீட்டில் தங்கியிருந்த போதே தோன்றிய ஆர்வம் அது. காந்தியும் கூடுதலாக கஸ்தூரிபாவும் பிரபாவதியை தங்கள் மகள் எனவே போற்றினர். ஆசிரமத்தில் இராமாயணம், கீதை, ராட்டை சுற்றுதல் இவற்றோடு ஆங்கிலமும் பயின்றார் பிரபாவதி. கஸ்தூரிபா சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் பிரபாவதியும் அவரோடு பயணித்தார். ஆஹா கான் மாளிகையில் 1943 உயிர் பிரியும் நேரத்திலும் கஸ்தூரிபா பிரபாவதியை அழைத்து வரும்படி கேட்டார். அதற்காகவே பீகாரில் பாகல்பூர் சிறையில் இருந்த பிரபாவதி ஆஹா கான் சிறைக்கு மாற்றப்பட்டார். காந்தி ஆசிரமத்தில் இருந்தபோது பிரபாவதி முக்கியமான ஒரு உறுதிமொழியை ஏற்றார். பிரம்மச்சரியம் பூணுவது என்பதே அது. காந்தி முதலில் அதற்கு தடை விதிக்கிறார். எனினும் அது தம் இளம் பருவத்திலிருந்தே தம் மனதில் இருந்த கனவுதான் என பிரபாவதி பிடிவாதமாய் பிரம்மச்சரிய உறுதிமொழி ஏற்கிறார். படிப்பை முடித்து திரும்பி வந்த ஜெயபிரகாஷ் நாராயண் முதலில் மனைவியின் இந்த முடிவை கேட்டு திகைக்கிறார். வேண்டுமானால் அவர் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற காந்தியின் யோசனையை மறுத்த ஜேபி மனைவியின் உறுதிமொழி தனக்குமானதே என ஒருமனதாக ஏற்று இல்லற வாழ்வை தொடர்கிறார். இப்பேற்பட்ட மனிதர்கள் இருவரும் இணைந்தே விடுதலை போராட்டத்தில் தீவிர பங்கு கொள்கிறார்கள். காங்கிரஸ் மாநாடுகள் நடக்கும் போது மகளிர் பிரிவை கவனித்துக் கொள்ளும் முழு பொறுப்பு பிரபாவதிக்கு. அதை எப்பொழுதும் திறம்படவே அவர் நடத்துவார். 1940 மகிழா சக்ரா சமிதி என்னும் அமைப்பை நிறுவி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் மேம்பாட்டிற்காக அவர் பாடுபட்டார். இரண்டாவது அமைப்பு கமலா நேரு சிசு விகார் என்பது. இது குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்கான ஒரு சமூக அமைப்பு. பீகார் மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அதிக அளவு அக்கறை காட்டியவர் பிரபாவதி. ஏராளமான தம்மை நாடி வந்த இளம் பெண்களுக்கு தாயாகவும் தமக்கையாகவும் இருந்து வழிகாட்டியவர் அவர். தன்னலமற்ற அவரது அன்பும் அக்கறையும் என்றும் நினைவில் இருந்து அழியாதவை என ஆஷா பிரசாத் விமென் பயனீஸ் என்ற புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். மக்கள் மனதில் நிற்பதுவே காந்திய வழிமுறை. நான் கண்ட மகாத்மா. காந்தியரான தீசு அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்கள் எழுதிய இப்புத்தகத்தை கோயம்புத்தூரில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. தீசு அவினாசிலிங்கம் செட்டியார் சென்னை மாகாணத்தின் கல்வி அமைச்சராக திகழ்ந்தவர். பழுத்த காந்தியர். அவர் தாம் அண்ணலோடு பழகிய காட்சிகளையும் முக்கிய நிகழ்வுகளையும் தொகுத்து எழுதியுள்ள புத்தகமே நான் கண்ட மகாத்மா என்ற புத்தகம். எளிய உரைநடை, அழகு தமிழ், பொருத்தமான இலக்கிய மேற்கோள்கள் அண்ணலை நாமே நேரில் காண்பது போன்ற பாவனையை உண்டு பண்ணுகின்ற செய்திகள். மிகச்சிறிய விஷயங்களிலும் அண்ணல் காந்தியடிகள் எப்படி நடந்து கொள்வார் என்பதை பற்பல உதாரணங்களுடன் தீசு விளக்குகிறார். படித்தவர்கள் நம்பவில்லை, ஆனால் ஆச்சரியம், பொதுமக்கள் அவரை நம்பினார்கள். அவர் உண்மையைத்தான் பேசுவார் என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. மகாத்மா காந்தி மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக எதையும்
ஒளித்தோ மறைத்தோ பேசியது இல்லை. எங்கே தவறு இருந்தாலும் கடுமையாக கண்டிப்பார். எனினும் மக்களுக்கு இதனால் அவர் பால் உள்ள நம்பிக்கை அதிகரித்ததே தவிர குறையவில்லை என அழகுற அவர் இதில் எடுத்து காட்டுகிறார். காந்தியை அறிந்து கொள்ள வேண்டிய, வாசிக்க வேண்டியவர்கள் படிக்க வேண்டிய அருமையான புத்தகம் இது.